சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தி நான் அந்த பாரிசாலன் அவங்களை பத்தி நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. மீண்டும் பாரிசாலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா புடிச்சிட்டீங்க. மீண்டும் பாரிசாலன்னா ஐயோ, மீண்டும் மீண்டுமா? You found a path, man, Kapila. You found a path. நீ அப்படியே போயினே இருக்க வேண்டியதான். இதுக்கெல்லாம் கவலைப்படாத. என்ன மேட்டர் அப்படின்னா, பாரிசாலன் வந்து இந்த பாதாபி கணபதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணபதி மேட்டர் நடந்துச்சுல, இப்போ விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னாலே அதை வச்சு ஒரு கருத்து சொல்கிறது இவரோட வழக்கம். அதை பற்றி இவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி வைப்பார், ஒரு பதில் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ப்ராட்காஸ்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பண்ணிட்டு போட்டோம் வச்சு ஓகே, இது மக்களுக்கு அவேர்னஸ் ஆகுது அப்படிலாம் பிரச்சனை கிடையாது. பட் அவங்க பேசின விஷயங்கள் கண்டென்ட் தான் முக்கியம். அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபுல்லாக உட்காந்து ஸ்பீடாக ஓட விட்டு பார்த்தேன். அதில் விஷயம் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இவங்க அரச குடும்பத்துக்கும் ஆளும் வர்க்கத்துக்கும் அடி வருடுகிறார்கள் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. அதை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விநாயகர் ஒருத்தர் வாழ்ந்தாரா அப்படின்ற ஒரு டாபிக் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. விநாயகரோட ஆர்ஜின் என்ன, விநாயகர் எங்க இருந்து வந்தாரு, உலகத்துல அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க, அந்த நாட்டுல இருக்காரு, இந்த நாட்டுல இருக்காரு, விநாயகர் சிலை எடுக்கப்பட்டுச்சு, இப்படி எல்லாம் விஷயங்கள் வருதுல்ல, இதை பத்தி நிறைய பேசியிருக்காரு. இது ஆர்ஜின் எங்க இருந்துச்சு அப்படின்னா, சவுத் இந்தியால தமிழர்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்றாங்க. தமிழர்கிட்ட குறிப்பா எங்க சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த விநாயகரோட ஆர்ஜின் எங்க சொல்ல வராரு அப்படின்னா, அது வெல்த்த குறிச்சது. அந்த ஆசீர்வகர்கள்னு சொல்றாங்கல்ல, இவர் தான் டிசிபி பாண்டியன் அடிச்சு நவத்துவாப்புல, அவர் செய்யறதெல்லாம் ரொம்ப ஆய்வு கிடையாது அப்படின்னாரு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அதையே அடி வருடுறாப்புல. எப்படின்னா, நான் அப்போ நீ ரெண்டு பேரும் சண்டை போடுங்க, சண்டை வரமா சண்டை போட்டு அங்கிட்டு போய் சண்டை போடுங்கன்னா நம்ம சொல்லி முடிக்கிறக்குள்ளேயும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனியாக மாறிடாங்க. மாறி போயிட்டு இவர் வேற கருத்துல பயணிச்சு, இவர் வேற கருத்துல பயணிச்சா ஓகே, பட் இவரும் ஆசீர்வாதத்தை தான் பிடிச்சி தூக்கிக்கிட்டு இருக்காப்புல. இவரும் அங்கிட்டு போயிட்டு ஆசீர்வாதத்தை மறைமுகமா வேற ஒரு அட்வான்ஸ் லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காப்புல. அது இவரோட ஆடியன்ஸ் ஒரு கூட்டம் இருக்கும், அவரோட ஆடியன்ஸ் ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் டிபேட் பண்ணி ஒரு பில்ட் பண்றாங்க. கடைசியெல்லாம் ஒன்று சேர்ந்துருவானுங்க. உங்களோட அர்ஜென்டா ஃபுல்லாக ஒன்று தான், எப்படி ஆர்ஜின் ஆஃப் ஏடிஎம்கே டிஎம்கே டிகேசிலிருந்து பிரிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான், டிசிபிலேருந்து பிரிஞ்சு போனாட்டம் தான். இவங்களுக்குலாம் முன்னாடி ஒரு விஷயம் மேட்டர் இருக்கு, தாம் தமிழர் இந்த விஷயங்கள்லாம் அவங்க தான் இருந்துச்சு, இதை டீட்டெயிலாக பேசியிருக்கோம். பட் அதை பற்றி நம்ம பேச வரல. இங்கே இந்த மெயின் மேட்ரு விநாயகர், நம்மளுடைய வழிமுறைகள் குலதெய்வத்தையும் உள்ள திணிச்சிருக்காப்புல. இப்போ விநாயகருடைய குலதெய்வத்தை கனெக்ட் பண்ணிட்டாப்புல, ஆதியில் குலதெய்வத்தை எப்படி இவங்க அழிச்சு அந்த இடத்துல விநாயகர் சிலைலாம் எல்லா இடத்துலையும் வச்சாங்களோ, முதன்மை கடவுளாக சொல்லிட்டு விநாயகரை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, விநாயகரை லாஃபிங் புத்தாவோட கனெக்ட் பண்ணுறாரு. இந்த லாஃபிங் புத்தா எப்படி இருப்பார், பயிர் தொப்பையாக இருக்கும், பெருசாக பெருத்த உடலாக இருக்கும், நல்லா செல்வம் செழிப்பாக இருப்பாப்புல, நல்லா சாப்பிட்டு வெல்த்தாக இருப்பாப்புல. வணிகம், வணிகத்தை குறிச்சது வெல்த், கார்பரேட்டை குறிச்சது வச்சுக்கோங்களேன். இந்த கார்பரேட்டை குறித்த ஒரு கடவுள் தான் விநாயகரை மாறினான்னு சொல்கிறாரு. ஊடால வந்து பாரஞ்சித் வந்து புத்தரை தான் அப்படி மாற்றினாங்க, இது ஒரு வேற ஒரு ரூட்டு, இது எதையோ ஒன்று படிச்சுட்டு வந்து பேசியிருக்கோம், சைனாவுக்கு ஃபேவராக பேசுவோம், இதை விட்டுருங்க. இங்கே வந்து இந்த விநாயகரை பற்றி மற்றொரு மேட்டர் பேசுவோம். பாரிசாலன் தான் முக்கிய மெயின் மேட்டரே. ஸோ இந்த மாதிரி வெல்த்தை குறித்தது தான் விநாயகர். ஆசீர்வர்கள் வந்து ஆசீர்வர்கள் எல்லாத்தையும் திறந்த ஞானிகள், அவங்களுக்கும் வெல்த்துக்கும் கார்பரேட்டுக்கும் என்ன சம்மந்தம், சம்மந்தம் இருக்கு, அதான் மேட்ரு. இந்த ஒரு மெயின் மேட்ரு தான். வணிகர்கள் போகும்போது அவங்க கூட சேர்ந்து இந்த சாத்தன்கள் போவாங்க, அதான் சொல்றது வணிக சாத்தன்கள் சொல்லுவாங்க. அவங்க சாட்டன்ஸ்னு சொல்லி சாட்டன் சொல்லி போறாங்க, சாத்தான் குளம் பேர்லாம் எதுக்கு வந்துச்சு அப்படிலாம் பேசுறாப்புல. அது இந்த சாத்தான் குளம்ன்ற பேர் வந்ததுக்கான காரணம், சாத்தன்கள் அங்கே இருந்தாங்க, சாத்தன்கள் வணிக சாத்தன்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ இவ்வளோ மேட்டர் இருக்கு. ப்ரோ சாட்டனிக் வர்ஷிப் இதெல்லாம் என்ன ப்ரோ, சாட்டனிக் வர்ஷிப் யார் பண்றா? உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கார்பரேட்ஸ் பண்ணது, இளம் நாட்டுன்னு சொல்லக்கூடியது யாரு, மோனோபுலி பண்ணுறவங்க தானே, கார்பரேட்ஸ் தானே. ஸோ இந்த கார்பரேட்ஸ் வந்து சாட்டன்ஸ் தான் வழிபடுறாங்க, இங்கிட்டு சாத்தான்கள்னு சொல்கிறாங்க. சாத்தான்கள், சாத்தான் இல்லை சாத்தான்கள். சரி ஓகே, இந்த தர்ம சாத்தா இந்த சொல்லிட்டு ஐயப்பனெல்லாம் ரெஃபரன்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காப்புல. ஏன்னா நிறைய ரெஃபரன்ஸ் கொண்டு வரலாம், அது நமக்கு தேவையில்லை, அது ரிலீஜன்களை போகும், அது கிடையாது. நம்ம வெளியே மேட்டு கார்பரேட்டுக்குள்ள வருவோம். அல்டிமேட்டாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த விநாயகர்ன்றது வந்து ஒரு கார்பரேட் சம்மந்தப்பட்டது, அது வணிக சம்மந்தப்பட்ட ஆட்கள், அதுக்காக தான் பெருத்த வெல்த்தோடு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எங்கேருந்து குறிப்பாருன்னா, தாயிலாந்து அரச குடும்பம் இருக்குல்ல, இந்த வெள்ளை யானை தானே ஆசீர்வத்தோட சின்னம். ஆசீர்வத்தில் வெள்ளை யானை இருக்குது அப்படின்னா, வெள்ளை யானையை பற்றி ஒரு டீட்டெயிலாக சொல்கிறார். வெள்ளை யானை எங்கேயுமே கிடையாது, ஒரு சில உடல் குறைபாடுகள்னால, ஜெனட்டிக் கோளாறுனால ஒரு சில இடத்துல வெள்ளை யானைகள் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கின் வந்து இந்த மாதிரி ஆயுது, அதுவும் பியூராக ஒயிட்டாக இருக்காது, ஒரு சில அளவுக்கு டிம்மாக ஒரு லைட் கிரே கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒயிட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, இந்த இப்போ நம்ம அந்த ஒயிட்டில் ஷர்ட் போட்டிருக்கோம்ல, அது லைட்டாக கிரே இருக்கா, இதோட அந்த லைட் கிரே இருந்துச்சு அப்படின்னா அது அந்த கலரில் இருக்கும். இதை
தாய்லாந்து இருக்கக்கூடிய அரச குடும்பம், குறிப்பு அரச குடும்பம். இந்த அரச குடும்பம் இந்த ஒயிட் யானை மட்டும் தனியா எடுத்து பிரீட் பண்ணி பிரீட் பண்ணி தன்னோட சொந்தமா தன்னுடைய அடையாளமா மாத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அரச குடும்பம் யானைகளை, ஒயிட் யானைகளை பிரீட் பண்ணி தனக்காக வச்சுக்கிட்டாங்க. அது காட்டிலே இருக்காது, வெளியே இருக்காது, அவங்க மட்டும் வச்சுப்பாங்க, அதுக்காக அடையாளமா வச்சிருக்காங்க. இங்க டிவிக்காக வச்சிருக்கல, அவங்க வெள்ளையானை ரெண்டு குதிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. வணிக கூட்டம்னு நம்ம சொல்லியிருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு நபர் இறந்தாங்க, அவங்க நபருக்கு போய் பார்க்கறதுக்கு போனார். இது வரைக்கும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எந்த ஒரு இறப்பு நிகழ்வுக்கும் போகலை, அவர் போகலை, அவருடைய ஆட்கள் அனுப்பியிருந்தார். அவர் எதுக்கு அனுப்பினார், யாரை போய் பார்த்தாருன்றத பாருங்கள். வணிகத்தை பற்றி பேசுகிறதுனால அது எல்லாமே உள்ளே வருது. அரச குடும்பங்களுக்கும் இந்த வெள்ளை யானைகளுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி சாத்தன்கள் சொல்லக்கூடிய இவர்கள் யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோயில்களில் தான் இருப்பாங்க, கோயில்களில் யானை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன, யானை ஆசீர்வாதம் பண்ணால் எல்லாம் எதுவும் மறப்போறதில்லை, எதுவும் அருள் கிடச்சிட போகிறதில்லை. மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு முக்தி அடைந்த ஞானிகள் இருப்பாங்கள்ல, சித்தர்கள். அந்த சித்தர்கள் அங்கேருந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கும் உங்களுடைய பொருளாதாரம் ஈட்டுவதற்கான ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாங்க. ஒரு குருன்னு வச்சுக்கோங்களேன், சப்போர்ட் பண்ணி வராங்களே, தீட்சையை கொடுக்குறேன், வாங்க என்ன சொல்லுங்க உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்த ஒரு ஆட்கள், அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்களுடைய அடையாளமாக குறிக்கக்கூடியது வெள்ளை யானைகள். ஸோ அதனால யானைகள் ஆசீர்வாதம் பண்ணுறது வழக்கம் வந்திருக்கு. பட் ஆனால் மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா, சித்தர்கள் ஆசீர்வாதம் பண்ணது இந்த ஞானிகள் ஆசீர்வாதம் பண்ணதை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள்கள் வாழக்கூடிய இடம் தான், கோன்கள் இருக்க இடம் தான் கோயில்னு சொல்கிறாப்புல. ஸோ கோன்கள்னா அரசர்கள், அரசர்கள் தான் இப்போ யாரும் இவர் கடவுள்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அரசர்கள்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அதை ஓப்பனாக ஏற்றுக்கிட்டீங்க. இந்த அரச குடும்பம் எல்லாமே மக்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அடுத்தடுத்த டெவலப்பில் எப்படி மாறணும், மக்களை எப்படி டேக் ஓவர் பண்ணணும், என்ன மாதிரி வணிகத்தை பெருக்கணும், நாட்டை எப்படி வளர்க்கணும், இப்படின்றது தான் மெயின் இதாக வச்சுருந்தாங்க. உங்களுக்கு புரியுதா, ஆரம்பத்துலேருந்து நாகரிகம் எப்படி உருவாச்சு, அந்த நாகரிகத்தை யார் தூக்கி பிடிச்சா அப்படின்றது புரியுதா. அரச குடும்பங்கள், இந்த அரச குடும்பங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காலி பண்ணப்பட்டு டெமோக்ராசின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணாங்க. இந்த டெமோக்ராசியில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், மக்கள் வச்சு மக்களால் மக்களுக்காகவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மக்கள் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பாங்க. மேபி இந்த அரசர்கள் வாழ்ந்தப்போ எப்படி இருந்தாங்கன்றது நமக்கு தெரியாது, நம்ம போய் அங்கே பார்க்கல. பட் இப்போ இருக்க காலத்தை பார்க்கும்போது எனக்கு அது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது. ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் அவேர்னஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவலில் ஆரம்பித்தாங்க. இதையும் ஆரம்பித்தது யார் அப்படின்னா, இங்கிலாந்து குயின், அவங்க அரச குடும்பம். அந்த அரச குடும்பம் எல்லா அரச குடும்பத்தையும் டேக் ஓவர் பண்ணி காலி பண்ணி இன்ன வரைக்கும் அவங்க அரச குடும்பமாக மட்டுமே இருக்காங்க. ஸோ இந்த ரோட் சைடுன்ற ஒரு மேட்டர் இருக்குது. இந்த ரோட் சைடு தான் வணிகத்துக்கு முக்கியமான ஆள். இந்த வணிகத்தை பற்றின ரோட் சைடில் எப்படி இவங்க, அதாவது நம்ம சொன்ன ஆதி பாம்பு கூட்டம், எப்படி தேர்ந்தெடுத்து இந்த பொறுப்பை கொடுத்து இன்ன வரைக்கும் பெரிய லெவலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இளமநாட்டின் நீங்கள் சொல்லிட்டா அந்த ரோட் சைடில் தவிர்த்து நீங்கள் போகவே முடியாது. இல்லை பாரிசாலம் கூட தெரியும் அந்த ரோட் சைடில் இந்த இடத்துல நியமித்தது யார், அதை பற்றின டீட்டெயிலாக ஒரு பதிவு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த பதிவு ரெடி பண்ணோன்னே ஐடபிள்யூ இறக்கி விடுவார், அதை நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துருங்க. இன்னும் பல தகவல்கள், முக்கியமான தகவல்கள், அதாவது டீட்டெயிலாக ராவாக இருக்கும் இந்த ரோட் சைல்டு இருக்குல்ல. இந்த ரோட் சைல்டில் யார் நியமித்தா, எதுக்காக நியமித்தாங்க, இந்த கார்பரேட்டோட இளமநாட்டின்னு சொல்லக்கூடிய இந்த காமெடி கதை இருக்குல்ல, இந்த காமெடி கதையுடைய ஆர்ஜின் எப்படி உருவாச்சு அப்படின்றத தெளிவாக சொல்லுவார். அப்புறம் இளநாட்டின்றது வந்து வணிகர்கள்லாம் சேர்ந்துனாங்களா, என்லைட்மெண்ட் நாங்களா, அது ஒளிபொருந்தியவர்களுக்குலாம் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி கிடையாது. இவங்களெல்லாம் சேர்த்து இந்த வேலையை நீ பாருன்னு கொடுத்த ஒரு கை இருக்குல்ல, அந்த கையை பற்றி எங்கேயுமே பேச மாட்டாங்க. அதை பற்றி தான் தெளிவாக சொல்கிற மாதிரி அவரோட போஸ்ட்டாக இருக்கும். அவர் அந்த போஸ்ட்டு பதிவு பண்ணோடனே அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போது இந்த மேட்டரில் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்களா, ஊடகில் இந்த வீடியோவில் கூட பேசியிருப்பார், டிவிக்காக சிலையும் அந்த வெள்ளையானே இருக்குது, அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி தவிர்த்துறாங்க. ஆசீர்வகத்தை முன்னாடி இவர் தான் சொன்னார், இது தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறதா இருக்கும் பாரிசாலன். இதே பாரிசாலன் தான் விஜய் இளமநாட்டி, விஜய் இளமநாட்டியால் கையால் இயக்கப்படுகிறார், இளமநாட்டி பரசுராமன் அவதாரம் அப்படிலாம் பேசிட்டு திடுதுப்புன்னு இப்போ புனிதராக மாறிட்டார். வெள்ளை யானை ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டாப்புல டவுக்கு நான் அது இலங்கையோட வாகை பூ ஒத்திக்கிட்டு வந்துட்டேன். வாகை மரத்தை, அது இலங்கையோட தேசிய மரம் வாகை மரம், அதோட பூ ஒத்திக்கிட்டு வந்து சின்னத்தில் வச்சுருக்காப்புல இலங்கையில் ஒரு காட்சி, அது ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, ஃபேன்ஸ் ஃபாலோயிங் அதிகமாக இருக்குது. குமரிக்கண்டத்தில் அந்த அழிவு பார்க்குறோம். அப்புறம் கதிர் கிராமம், இலங்கையில் ஸ்ரீலங்காவில் கதிர் கிராமத்தில் இருந்து தான் அவர் மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டில் வந்து விவசாயத்தெல்லாம் வளர்த்து இதெல்லாம் பண்ணாருன்றது வரலாறு. இது டிசிபி அவரும் சொல்கிறாரு, பாரிசாரன் அவரும் சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ மேட்டர் இருக்கும்போது எப்படி இவர் கந்தன் கேரக்டர் இல்லைன்னு சொல்ல முடியும். ஓப்பனாக சொன்னனால தான் நான் அவரே சொல்லிட்டாரு, ஆமாண்டா பேசங்கலனால நான் கந்தன் தான்டா அவரே சொல்லிட்டாப்ல. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு புரியுதா, அவன் அங்கேருந்து அடிப்பான், இவன் இங்கேருந்து அடிப்பான், நான் எட்டு திக்கும் சொல்லுவாங்கல்ல, எட்டு திக்குக்கு வந்து ஒரு பாட்டு. ஸோ அந்த எட்டு திக்கில் இருந்தோ இவங்க எல்லா வழியிலையும் ஆளை இறக்கிப்பாங்க. ஒருத்தர் நல்லது சொல்லுவான், ஒருத்தர் கெட்டது சொல்லுவான், நான் பழி சொல்ல சொல்லுவான், ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணுவான், ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேறு மாதிரி பேசுவான். இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே நினைப்பீங்க, ஏதோ ஒரு வழியில் யாரோ அந்த எட்டு திக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நீங்கள் ஒரு ஃபாலோவராக மாறுவீங்க. இதெல்லாம் மாறி உங்களை மேனிபுலேட் பண்ணி ஒரு உலகத்தை காட்டுவானுங்க.
அந்த உலகத்தில் நீங்கள் யோசிச்சு பார்த்தது எதுவுமே நடக்காது. அவனுங்க என்ன நடக்கணும்னு நினச்சாங்களோ அதுதான் நடக்கும். இதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ். ஒரு தலைவனை கீழேருந்து உருவாக்கி விடுறது, அவன் பின்னாடி ஃபாலோ அப் செலுத்தி விடுறது, அப்புறம் அவங்கள ஒரு கட்டத்துக்கு மேலே திசை திருப்பி இதுதான் உலகம் உண்மைன்னு காட்டுறது. ஆனால் அது உண்மை கிடையாது. அந்த உண்மையான உண்மையை தெரிஞ்சுக்க விடாமல் வச்சுருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆட்கள் ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு சாதாரண விஷயத்தையே நான் இவ்வளோ தெளிவாக சொல்லும் போதே உங்களுக்கு தலை சுற்றுதா? அப்போ இந்த ஒட்டுமொத்த வரலாற்றையும் எப்படி உங்களால் புரிஞ்சிக்க முடியும்? ஆதியில் எத்தனை லட்சம் ஆண்டுகளிலிருந்து நடக்குது இது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விநாயகர் வழிபாடு இருக்குன்னு சொல்கிறார். 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாப்ல அவர். இயேசு பிறக்கிறதுக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த விநாயகர் சிலை இருக்குது, கார்பன் டேட்டிங் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே விநாயகர் இருக்கார் அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விஷயம் புரியும் நினைக்கிறேன். இயேசு அப்புறம்தான் யூதர்கள் உருவாகினாங்க. உங்களுக்கு தெரியும் யூதர்கள் இருந்தாங்க, பட் ஆனால் இயேசுகளுக்கு அப்புறம்தான் அந்த யூதர்கள் இன்னும் கொஞ்சம் டாமினேட் அந்த அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ விநாயகர் முன்னாடியே இருந்திருக்காரு அப்படின்னா அப்போ என்ன மேட்டர்னு உங்களுக்கு புரியுதா? இங்கே வணிகம் ஆல்ரெடி இருந்திருக்குன்றது தெரியுதா? கோலம் ஊச்சி இருந்தாங்களே. அது கண்ணகி கதையில் ஒரு விஷயம் படிச்சிங்கன்னா புரியும். நான் நேற்று சொல்லியிருந்தேன் அந்த பதிவு, அனைதள பொருட்களோட பதிவு, அந்த பதிவு 9 பதிவையும் படிங்க. வணிக கூட்டங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னெல்லாம் பண்ணுச்சு, இந்த அரசாட்சி, இந்த கோயில்கள் கட்டமைப்பு, இதெல்லாம் யாரோடது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ப்ரோ கடைசி வரைக்கும் தமிழ் தமிழ் சொல்லிட்டு இங்கே பெருமையாக தான் ப்ரோ சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே புகழ் நம்ம தமிழ் பெருமைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக இல்லையா ப்ரோ? உண்மை தான். என்ன அப்படி சொல்லிட்டேன், 100க்கு 100 இவங்க சொல்கிறது எல்லாமே தமிழ்லேருந்து தான் போச்சு, எல்லாம் கரெக்டு, இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் எதுக்காக இது உருவாக்கப்பட்டுச்சு? அந்த உண்மையான தமிழை எதுக்காக உருவாக்கணுங்க? நாம் ஆதியில் பேச்சு மொழியே இல்லை நம்மகிட்ட. பேச்சுன்னு ஒரு விஷயமே இல்லை. ஒரு பேச்சுன்னு ஒன்று இல்லைன்றதை நீ சொல்லலாம், அப்புறம் கேட்கறது எனக்கு கேட்குதுக்கு அதில். பட் ஆனால் இல்லை, அந்த டைமிங்கில் மென்டலி தேவைக்கு ஏற்ப அந்த ஒளியல் மூலியமாக தான் பேசிகிட்டு இருந்தோம். இந்த கோயிலுக்காக அதெல்லாம் பேசிகிட்டு இருந்துச்சுல, அந்த மாதிரி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நாகரிக வளர்ச்சி அடைய வைக்கணும், அப்போ தான் இவங்க இந்த யூனிவர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. சரி, உங்களுக்கு இவ்வளோ வேணாம், உங்களை டீட்டெயிலாக சொன்ன கொஞ்சம் குழப்பம். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லவா, ஞானிகளும் இந்த சித்தர்களும் அதிகம் பேசவே மாட்டாங்க. ஆமாம் தானே, இதை ஒத்துக்கிறீங்கல்ல? ஏன் பேச மாட்டாங்க? ஜீவசக்தி வெளியே போகக்கூடாது. அதிகமே யாருமேலையும் கோவப்பட மாட்டாங்க, எதுலேயுமே நாட்டம் இருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. இதான் உண்மை. பேசிக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஜீவசக்தி வெளியே போகக்கூடாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேச்சுக்களை கொடுக்குறோமோ எண்ணங்கள் ஒடுங்கும். எல்லாம் ஒடுங்கி ஒரு இடத்துல இருக்கும்போது அதுக்கு ஒரு பவர் இருக்கும். ஒரு சொல் சொன்னாலும் அது அப்படி திருவாசகம் மாதிரி அப்படி இருக்கும். இந்த சித்தர்கள் அந்த குமண்டலமா எதுவும் சொல்லுவாங்க இல்லையா, குண்டலமா என்ன சொல்லுவாங்க, இந்த கையில் தண்ணி வச்சுருப்பாங்களே கமண்டலம் ஒன்று, அதில் தண்ணி எடுத்து இதாக சொல்லுவாங்க. ஆசீர்வாதம் பண்ணுறதுனால ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, பழிச்சொல் சொல்கிறதுனால பழிச்சொல் சொல்லுவாங்க. ரெண்டுமே 100% இல்லை, 1000% நடக்கும். அப்படி தான் வரலாற்றுகள் படிச்சிருப்பீங்க, படங்களில் பார்த்துருப்பீங்க. இதுதான் உண்மையாக? ஆமாம், உண்மை தான். இதெல்லாம் எப்படி நடக்குது? நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, அந்த வாட்டருக்கு வந்து மெமரி பவர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நன்கு தெரிஞ்சவங்க, ஏன்னா அவங்க உடம்புகள் ஆட்டம்ஸ் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எல்லா ஆட்டமையும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காகத்தான் மண்ணை பொண்ணாக்க முடியுது, பொண்ணை தண்ணியாக்க முடியுது, தண்ணியை கல்லாக மாற்ற முடியுது. ஸோ ரசவாதம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஸோ இந்த ரசவாதம்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு? ஆட்டம்ஸை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அணுக்கோட்பாடை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவன் சித்தனா அப்படி. கிட்டத்தட்ட சயின்டிஸ்ட் உண்மையான விஞ்ஞானிகள் யார் அப்படின்னா சித்தர்கள் தான். அவங்க உருவாக்கின விஷயங்களை தான் இவ்வளோ நாள் நம்ம வந்து வான சாஸ்திரம் அது இதுன்னு படிச்சு விட்டு 9 கிரகங்கள் கோட்பாடு இதெல்லாம் எல்லாமே படிக்கிறதுக்கான காரணம் என்ன? நாலேஜ் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்க ஆட்கள், டாக்டர்ஸ், இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சித்தர்கள்ட்ட இருந்து வந்திருந்தான். அதை இவங்க எடுத்து வேதங்கள்ன்ற விஷயமே நம்மகிட்ட இருந்து போனது தாங்க. அப்புறம் என்ன அப்புறம் சொல்கிறேன்னு இருக்கு, இது ரொம்ப டீப்பான விஷயம். அதை நம்ம வந்து முன்னோர்கள் சீரீஸ் பேசுவாங்களே அப்போ பேசிக்கலாம். ரொம்ப நாங்கள் அதை ரொம்ப நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வெயிட் பண்ணுறதும் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அது கரெக்டாக கொண்டு போகணும். ஏன்னா அது டக்குன்னு ஞாயிறுவாங்க, சங்கின்றுவாங்க, இல்லை மங்கின்றுவாங்க. ஸோ கொஞ்சம் பிசுறுத்திடக்கூடாது. ஏன்னா வரலாற்று அந்த மாதிரி இருக்குது, உண்மை அந்த மாதிரி இருக்குது. நம்மகிட்ட இருந்து எடுத்துகிட்டு போனது வியாபாரம் பண்ணி தான் அவங்க உள்ளே வச்சுட்டாங்க. இப்போது தமிழ் சமஸ்கிருதம் இந்த பஞ்சாயத்து இருக்குல்ல, இந்த பஞ்சாயத்துக்குள்ளேயும் மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. நீங்கள் சமஸ்கிருதம் பக்கம் போயிடக்கூடாதுன்றதாக தான் தமிழ் நான் சமஸ்கிருதம் பார்த்துட்டு தள்ளியே வச்சுருக்காருங்க. ஏன்னா சமஸ்கிருதத்துலாம் ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. சமஸ்கிருதத்தில் ஒரு 2 வரி இருக்கும், 2-3 வரி இருக்கும். அதை நீங்கள் படித்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா திருக்குறள் என்ன விளக்க உரை பார்த்துட்ருக்கீங்க, அதை விட பெரிய டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, டே இதெல்லாம் எங்களோடதெல்லாம் எப்படா மறைச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா, இங்கேருந்து எடுக்கப்பட்டதை வேறு ஒரு மொழியில் ஒழிச்சு வச்சுருக்காங்க. இவ்வளோதான் விஷயம். அதை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ரகசியமும் புரிஞ்சிடும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஆட்கள் தான் மேலே உட்காந்துக்கிட்டு அவங்கள ஆட்டி வச்சுட்டு இருக்காங்க.
இதெல்லாம் தெரிஞ்சா நாமளும் பேர் அமணர்களாக ஆக முடியும், தெளிவாக ஆக முடியும். அதாவது உலக தாழ்றாங்கல்ல அந்த டேக் உள்ள போக முடியும். அப்படி வந்துடக்கூடாது, எங்க இடத்துக்கு நீங்க வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் காலம் காலமாக வழி வழியாக அவங்க ஆட்களுக்கு மட்டும் அது கடத்தப்படும். நம்ம சேனல்ல முத முத ஒரு வீடியோ போட்டோம், அது மெம்பர்ஸ்ல போட்டோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான வீடியோ, நான் ஓப்பனாக தான் வச்சிருந்தேன், யாருக்கு அது ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுல. சரி ஓகே மெம்பரில் போடு, நீ தான் ஒன்று தேடி வா, உன்னை ஏதாச்சும் ஒன்று கொடு. நம்ம ஆளுகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு விஷயத்த ஃப்ரீயாக கொடுத்தோம்னுக்கோங்களேன், கொடு கொடுன்னு வாங்கிட்டு போய் அதை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவானுங்க. இந்த சாப்பாடே வச்சுக்கோங்களேன், கோயிலில் பொங்கலுக்கு கொடுக்குறேன், நான் ஒன்று வாங்குறதுல ரெண்டு வாங்கிட்டு போவாங்க, திங்கமே கடைசி கீழே தான் கொண்டு போவாங்க. அதான் நீ பார்த்துருப்பீங்க நடைமுறையில் இருக்க ஒரு விஷயம். ஸோ இங்கே ஒரு விஷயம் இருக்குது, டீட்டெயிலான விஷயம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அள்ளி கொடுத்தா அது அப்படியே அது வாட்டு கடப்பில் கிடக்கு, கண்டுக்கே மாட்டேங்க. இது பாருங்கடா பாருங்கன்னா பார்க்க மாட்டேங்க. இப்போ மெம்பர்ஷிப்னு ஒரு டேக் போட்டிருக்கோமா, அப்போ அவருக்கு நூல் என்ன நம்ம வேலை செய்யும், ஓ இது ஏதோ விஷயம் இருக்கு போடும், அதனால தான் ஒரு மெம்பர் போட்டிருக்கேன். என்னடா டே, நான் இப்படி கொடுத்துக்கிறீங்க. நான் அந்த சொன்ன திருப்பூர் பனியன் கதை தான், திருப்பூரில் நெய்கிற அந்த பனியன் இருக்குல்ல, தயாரிக்கிற பனியன், அதை இங்கேருந்து அமெரிக்கா கொண்டு போயிட்டு அமெரிக்காவிலேருந்து திருப்பி இங்கே விற்கும் போது அமெரிக்கா பனியன் அமெரிக்கா டிஷர்ட் அப்படின்னு சொல்லி பெருமை விதி தெரியுது. இது இங்கே திருப்பூர் தான் தான் சாதாரண டிஷர்ட், இதுதான் என்னோட உளவியல். ஸோ இது நல்லாவே எனக்கு தெரியும், உங்களோட உளவியல் தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் எப்படி வேணால் கையாள முடியும். பட் நான் அதை பண்ணுறேன்னா பண்ணலை, கரெக்ட் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கேன். நீங்கள் எனக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டீங்க, அதாவது கரெக்டான விஷயங்களை புரிஞ்சுட்டு வர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி சிக்கலில் இருக்கவே இருக்காது, எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. நானும் எல்லாத்தையும் ஓப்பனெலாம் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு சில விஷயங்களுக்கு டேக் வச்சா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னா, டேக் வைக்க தான் ஆகணும். இங்கே இப்போ இப்படி தான் நடக்கணும் அப்படின்னா அதில் இப்படி தான் நடந்தால் அவங்க வழி இல்லை, நீங்கள் தான் தேடி பார்க்கணும். அது முதல்ல போட்ட வீடியோ சின்னசு, ஆரியம் திராவிடம், திராவிடம் சொல்லக்கூடிய ஆட்கள் கருப்பு சட்டை, ஆரியம் சொல்லக்கூடிய ஆட்கள் காவி சட்டை, இவங்க ரெண்டு பேரும் ஒரே குழந்தைகள், ஒரே இடத்துலேருந்து பயின்ற குழந்தைகள் காசியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கு ஒரே நாள் பர்த்டே என்ன சொல்கிறாங்க, சரி தெரியும் கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஒருத்தவர் வந்து ஒரே நாள் பிறந்திருக்காரு, கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு பூதாரம் அந்த மனித பிரிவியே இல்லை, பயாலஜிக்கல் குழந்தையே இல்லைன்னு சொல்கிறவரும் ஒரே பர்த்டே. இதெல்லாம் சிமிலராக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா, நடத்துகிறானுங்க. நார்த் இஸ் சவுத், சமஸ்கிருதம் மிஸ் தமிழ்னு இருந்துச்சு, இப்போது ஹிந்தி மிஸ் தமிழ்னு இருக்குது. ஆதியில் சமஸ்கிருதம் மிஸ் தமிழ் அப்படின்னு தான் இருந்துச்சு. இதை தான் நம்ம கந்தன் சீரீஸில் சொல்லியிருந்தோம், ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அந்த டீட்டெயிலாக கந்தன் சீரீஸ் பற்றி ஏன் அடிக்கடி ரெஃபரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய விஷயங்கள்லாம் சிம்பிளாக கனெக்ஷன் ஆகும். ஃபேக் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன், அதில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். பாரிசரன் பற்றி, டிசிபி பற்றி, சீமான் பற்றி, கமலஹாசன் பற்றி, இவங்க எல்லாரும் பற்றி இருக்கும். இப்போ விஜய் பற்றி புதுசாக ஆட். ஓகே, இந்த விநாயகர் மேட்ருக்கு வருவோம். இந்த விநாயகர் மேட்ரு என்ன அப்படின்னா, வணிகத்தை குறித்த ஒரு குரூப்பு, அந்த குரூப் கண்ட்ரோலில் வச்சுருந்த ஒரு விஷயம். இவங்க தலைமையிலாம் இருக்குது, இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது அவங்க தலைமையில் இருந்துச்சு, அவங்க கண்ட்ரோலில் இருந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவா, இந்த ராஜராஜ சோழன் இருக்காங்கல்ல, ராஜராஜ சோழன் கடல் கடந்து எல்லா ஊர்லேயும் போய் வென்றாரு, ஆனால் அங்கே கொடி நாட்டிகிட்டு வரலன்னு சொல்லிட்டு ஒரு சீமன் அவர்கள் கதறிக்கிட்டு இருப்பா. அப்புறம் எங்கள் மன்னன் ஆ வச்சிருந்தவன்டான், உலகம் முழுக்க போய் ஆண்டாலும் அந்த மண்ணில் இருக்கவங்களுக்கே அதை கொடியை திருப்பி கொடுத்துட்டு அந்த அதை முடி சுட்டுறதை மூடி சுட்டுட்டு வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட கதை இதுதான், பின்னாடி ஒளிச்சு வச்சு எழுதின கதை ஒன்று இருக்குல்ல, அதை சொல்லணும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி ஒரு வேலை செஞ்சதோ அதை போன்ற ஒரு வேலையை பலகாலமாக இவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. என்ன ஒண்ணு, அதை வந்து ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்டு ட்ரேடா பின்னாடி கொண்டு வர முடியல. இப்ப நம்ம வரலாற்றுல படிக்கிறோம், ராஜேந்திரன் வந்து கடாரம் போனோம், ஸ்ரீ விஜயம் போனோம், எல்லா இடத்துக்கும் போனோம் அப்படின்னு பாக்குறமே, அங்க போனதெல்லாம் எதுக்காக போனார் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, கடை இவங்களோட வியாபாரத்துக்கு உதவி செய்வதற்காக தான் போறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் கடற்கொள்ளையர் தொல்லை இருக்கு, அதிகமாக சுங்க வரி கேட்கறாங்க அந்த நாடுகள்ல அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த நஷ்டம் தொழில் நஷ்டமாயிடும் அப்படின்றதுனால அந்த நஷ்டத்தை காப்பாற்றுவதற்காக தான் போய் இந்த எல்லா ஏரியாவையும் அவங்க கவர் பண்றாங்க. கடல் கடந்து போனாப்லப்பா, இது கடல் கடந்து போறக்கான சும்மா பொழுது பொழுஞ்சலி போனாப்ல, உருட்டு உருட்டு வரதுக்கு வேறு வாய்க்கு வேறு உருட்டு. ஸோ அப்படி போயிட்டாப்ல, போய் அந்த மாதிரி எல்லாத்தையும் வென்று எடுத்துட்டாப்ல, வென்று எடுத்துட்டு ஒரு மைண்ட் வைஸ் சொல்லியாத்து ஓப்பனாக சொல்கிறப்ப சொல்லிட்டுவோம். ஸோ போய் வெண்டுட்டாப்ல, கடாரம் கொண்டாடுற எல்லாத்தையும் கொண்டுட்டாப்ல, எல்லாத்தையும் கொண்டு வந்த பிறகு அந்த ஊர் மக்களுக்கு அதை திருப்பி கொடுத்துட்டாப்ல. நஷ்டம் தொழில் நஷ்டமாயிடும் அப்படின்றதுனால அந்த நஷ்டத்தை காப்பாற்றுவதற்காக தான் போய் இந்த எல்லா ஏரியாவையும் அவங்க கவர் பண்ணுறாங்க. ஒரு ரீசெண்டாக ஒருத்தர் திராவிட கொள்கை தூக்கி பிடிக்கிற ஒரு நபர் இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, அந்த வீடியோ நான் கொஞ்சம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நான் போட்டு விடுறேன். அதில் அவர் போனார், அங்கேருந்து ஒரு வணிக கூட்டத்துக்கு அந்த கடல் கொள்ளையர்களால் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த ப்ராப்ளம் இந்த இப்போ மிலிட்ரி வாங்குறானுங்கள அமெரிக்காட்டிருந்து, எங்கள் நாட்டு பிரச்சனை இருக்கு வாங்க, இந்த ஏ டீம் பி டீம் சி டீம் அமெரிக்கா ஹாலிவுட் படங்கள்லாம் வரும்ல, நான் கார்பரேட் வந்து நடத்துங்களேங்க ஒரு பேட்ச் போட்டு. சரி எதுக்கு ஹாலிவுட் படத்துக்கு போகிறது, நம்ம இந்த படம் இல்லை இது அது கடைசி உலக போகிறோம், அது ஒரு டேக் வச்சுட்டு வராங்களா. ஸோ இந்த மாதிரி கார்பரேட் தனியாக வந்து இந்த மாதிரி மிலிட்ரி பேஸ்லாம் நடத்தும், லீஸ்க்கு விடும், இந்த உங்கள் ஊருக்கு பிரச்சனை வருமா இருந்தால் அங்கே அனுப்பிவிடுங்க. ஏங்க இது நைட் டம்ளர்ஸ் இருக்காங்க இல்லை, அவங்க என்ன அது
காசை கொடுக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா டக்குனு எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுக்குறோம், இதுதான் மேட்ரு. ஸோ இந்த மேட்ரு இது அந்த மாதிரி டீப்பாக சொல்லக்கூடாது. ஒரு இடத்துல இந்த நைட் டெம்பிள்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய இந்த வேலையோட உன்னதமான வேலையோட பேர் என்ன, அந்த வேலையெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்லலை, உண்மை அதான், ஆனால் நான் சொல்லலை. அது சொன்ன ஒருத்தர் இருக்காரு, கீழே வீடியோவில் போடுறேன் பார்த்துக்கங்க. அதில் டீட்டெயில் இது நம்ம முன்னாடியே தெரியும், ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கணும். இவங்களை பொறுத்தவரை என்ன தெரியுமா, இந்த மாதிரி சென்சிட்டிவாக டாபிக் எல்லாம் ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் கொண்டு வந்துடணும், ரெஃபரன்ஸ் எல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இதான்டா சாகுன்னு சொல்லிட்டு நாலா பக்கம் சுற்றிடுவாங்க, நம்ம தெளிவாக இருக்கணும். பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா, இதுதான் மேட்ரு. ஸோ இந்த மாதிரி வணிகத்தில் போனால் ஒரு குரூப்புக்கு ப்ராப்ளமாக இருந்திருக்கு, அதனால அங்கே போய் சண்டை போட்டு திருப்பி அந்த வணிகை கொடுத்துக்கிட்டே அவங்களுக்கு தேவையான ஆட்கள் யாரெல்லாம் அங்கே கரெக்டாக இருக்காங்களோ அவங்ககிட்ட பப்பர்ஸா அதிகாரத்தை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. திருப்பி அந்த வணிகம் கூட்டம் அப்படியே பின்னாடி இருந்து ஆண்டுகிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஊரை வந்து ஒரு வணிகம் கூட்டம் ஆண்டுகிட்டு இருக்கு, பின்னாடி இந்த கார்பரேட் மாதிரி ஆண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லுங்களேன். இவன் ஏதோ இங்கே சரியில்லை, மக்களுக்கு ஏதோ இது பண்ணுற மாதிரி தெரியுது, இவன் சரியில்லை, இந்த ஆட்சியாளர் தூக்குங்க, வேற நல்ல ஆட்சியாளர்னு புரட்சி பண்ணுறான் பாருங்க. இது அடங்கிறதுக்கு தான் இங்கிருந்து போயிருக்காங்க, புரியுதா? இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாட்டுக்குள்ளையும் போகிறதுக்கான காரணம் என்ன, காசா மக்கள், இஸ்ரேல் மக்கள், இவங்கெல்லாம் என்ன ஒரு ஒரு சின்ன சின்ன இடப்பிரச்சனை தானே, எங்களுக்கு இந்த மக்கள் சரியில்லை, இந்த இடத்துல எங்களுக்கு அநீதி நிலைக்கப்படுது, எங்களோட கோயிலில் இடிக்கப்படுது, இப்படிலாம் பிரச்சனை தானே போகுது. இவங்களுடைய நியாயமான கோரிக்கையை பெரிய நாட்டாமன் ஒரு கூட்டம் இருக்குங்களா, அது உள்ளே புந்து வேலையை வந்துட்டு இருக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும். ப்ரோ அடுத்த சூப்பர் பவர் எடு ப்ரோ, சவுத் இந்தியா தான் ப்ரோ, சவுத் இந்தியா, இந்தியன் ஓசனை யார் கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் தான் சூப்பர் பவர். அதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்காவில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, அமெரிக்கா இப்போ உலகம் ஃபுல்லாக இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கல, இது குறிப்பிட்ட காலங்களில் சவுத் இந்தியா பண்ணணும். 2036-37 இந்த வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கெட்ச் போட்டாச்சு கூட ரங்கடிச்சு இங்கே வந்துடுவாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் இது நடந்திருக்கு. பாபிலோனியன் ஒரு சிவிலைசேஷன் இருந்துச்சு, அது விழுகும் போது அங்கேருந்து கிளம்பி வேறு இடத்துக்கு போனாங்க. ஈஜிப்ட் விழுகும் போது அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போனாங்க. அமெரிக்காவில் போகுது, அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது போக போகிற இடம் தான் நம்ம இடம், அதுக்காக தான் இந்த இடத்த ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமான நாட்கள்லாம் அமெரிக்கா பயணம்னு சொல்லி இப்போ ஒரு நியூஸ் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. பிஜேபி இருக்கவருக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம், அவர் பக்கத்தில் லண்டனும் போவார், இவர் இப்படி இஸ்ரேல் போவார், இவர் யூஎஸ் போவார், இப்படி ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. வெளிநாட்டில் போய் என்ன தெரிஞ்சுட்டு வர போகிறீங்க, நிதியை திரட்டிட்டு வர போகிறீங்களோ, எது திரட்டிட்டு வரணும் இல்லை புரியல, இங்கே நிதி இல்லையா, இங்கே என்ன இருக்க ஒரு வியாபாரத்தை பெருக்க முடியலையா, சுய என்ன சொல்கிறது, மேட் இன் இந்தியா உருவாக்க முடியல, இல்லை மேட் இன் சவுத் இந்தியா, இல்லை மேட் இன் தமிழ்நாடாக உருவாக்க முடியலையா, நம்மகிட்ட உருவாக்கிருக்கிற தொழில்களால் இல்லை. ஸோ அவங்க போகிறாங்க, எதுக்கோ போகிறாங்கப்பா, நம்ம தேவைப்பா. ஆனால் முக்கியமான மந்திரிகள் போகிறாங்க, அதுக்கப்புறம் நடிகர்களும் போகிறாங்க. விஜய் கோட் படத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தார், ஒரு ஃபோட்டோ கூட போட்டிருப்பார், கீழே அமெரிக்கா ஃப்ளாகில் அதெல்லாம் போட்டிருக்கோம், அங்கே நின்று பேக் சாக் போட்டிருப்பாப்பில், அதுக்கப்புறம் அரசியல் கட்சி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கட்டளை கொடுக்கப்படும், உத்தரவசமானு சொல்லிட்டு வாங்கிட்டு செய்யப்படும், இவ்வளோதான் விஷயம். யார் யாரெல்லாம் அமெரிக்கா பயணம் போகிறாங்கன்றதை நோட் பண்ணுங்கள், அவங்க வந்தப்பறம் அவங்களோட செயல்பாடெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். இப்போ கமலஹாசன் அமெரிக்கா போகிறாரு, இதில் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, ஏஐ படிக்க போகிறோம், ஏஐ டெக்னாலஜி பற்றி படிச்சுட்டு வந்து இங்கே வந்து பூத்து போகிறாங்க, பூத்துங்க வந்து பூத்துங்க நல்லா பூத்துங்க. நீ போகிறவோட சொல்லப்பட்ட காரணம் வேறையாக இருக்கும், கொடுக்கப்பட்ட அஜெண்டா வேறு மாதிரி இருக்கும். கமலஹாசன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுடைய ஆட்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எங்கே தெரியுமா, போய் எக்ஸ்பிளைன் பண்ணார், அமெரிக்காவிலேருந்து போய் பேசி ஆலோசனை நடத்துகிறாங்களாம். ஏன் இங்கே நடத்தப்படுற அரசியல் கட்சிக்கு இதுக்கு அமெரிக்காவில் போய் ஆலோசனை நடத்துறீங்க, இது எதையுமே நீங்கள் கண்டுக்க போகிறதில்ல, இதுக்கோ போகிறாங்க இதுக்கோ வராங்க நம்ம கண்ணுங்கன்னு சொல்லி உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் தலைவர் வந்து விடுவில்ல, எப்போ தலைவர் தான் விழுவோம். அமெரிக்கா பயணம் சும்மா கிடையாது, கொடுக்க வேண்டிய விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரோ. அப்படி பார்த்தா பிரிட்டிஷ் நம்ம ஆண்டுகிட்டு இருக்கோம் ப்ரோ, விடிய விடிய ராமாயணம் சொன்னாலும் சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு சொல்கிற கதை இருக்குல்ல, அதாங்க அவங்க கதை. ஓகே மக்களே, இந்த வாதாபி விநாயகர் இந்த மாதிரி விநாயகரை பற்றி பேசின நம்ம பாரிசாலன் எதுக்காக பேசுகிறாரு அப்படின்னா, வணிகை கூட்டத்துக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காப்புல கீழேருந்து, பாரிசாலன் இங்கிட்டு ஒரு முட்டு, டிசிபி அங்கிட்டு ஒரு முட்டு, இந்த சுற்றித்திர ஆசீர்வாதமாக அவங்க அதுக்கு மேலே எங்கேயோ கொடு ஒடுங்கியிருக்காங்க. நானே ஏடிஎஸ் ஆகலாம், இது எனக்கே தெரியாது, ஏடிஎஸ்க்கும் தெரியாது, ஐடிஎஸ் ஆள் தான் அவங்கள்ட்ட பின்னாடி இந்த வேலை பார்த்துட்டு இருக்கணும், அதனால தான் நான் டிசிபி பற்றி முழுசாக சொல்கிறேன். ஏ டு இசட் முழுசாக முடிச்சு விட்டாச்சு உங்கள் ஆள், நாங்கள் என்றைக்கி முடிச்சு விட்டோம். இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, நம்மளால தான் ஒரு காலியானன்றது தெரியக்கூடாது. இந்த அக்கா வந்து இடையில சொருகிட்டு, இந்த அக்கா வச்சுட்டு ஏதாச்சும் ஒன்று பேச வச்சு, இந்த அக்கா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ட்டி சுட்டா டிசிபியை முடிச்சு விட்டாங்க, இன்னொரு பேர் வரணும். நம்மகிட்ட கிரெடிட் வரவிடவே மாட்டானுங்க, மக்களுக்கு தெரியும், ஆட்களுக்கு தெரியும், என் கூட இருக்கும்போது தெரியும், யார் அவளை முடிச்சு விட்டாங்க. உண்மைகளை கொண்டு வந்து சேர்த்துட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பிம்பம் உடஞ்சிரும், அந்த பிம்பத்தை உடச்சிட்டோம், டிசிபி பிம்பத்தை உடச்சிட்டோம், பாயசாலும் ஒன்றுமே கிடையாது, கோமாளி, இது ஏதோ ஒரு ஆசையில் ஓடிக்கிருக்கு. அடுத்து இவர் இருக்கார்ல விஜய், அவர் இந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நம்மளும் எஞ்சியர் மாதிரி இந்த நாட்டை ஆண்டுட்டு போயிடலாம், நம்மளும் சமாதி ஆகிடலாம், இது மெரினா பீச்சில் அப்படின்னு நம்ம நம்பிக்கையில் திருவிழாப்பில் என்னமோ கொண்டு போட்டோம், அது நடக்காது. இது இந்த டைமிங் வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. இந்த வேர்ல்டு வார் த்ரீக்குள்ளே நம்ம எல்லாமே புரிதல் வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம டேக் ஓவர் வந்து இந்த லூப்பில் நாம தான் டாப்பில் இருக்கோம். இல்லை அப்படின்னா
புரியும் நினைக்கிறேன். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லையா அல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாக்கிய நான் விட்டு வச்ச பாக்கிய எங்கேயோ எப்படியோ நிம்மதியா வாழ்ந்துட்டு அந்த சின்ன பேராசையில நான் விலகி வந்த பாக்கிய அந்த பாக்கிய எவ்வளவு யுகாதனால தொடுத்துட்டே இருக்கும். அது மொத்தமா முழுசா முடிச்சிடணும். நான் முடிக்கணும், முடிச்சிடுறேன். ரொம்ப நாள் கழிச்ச மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கா இல்ல? பதிலுக்கு நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டாம். இத்தனை நாள் இருந்த மாதிரி ஒதுங்கி இருந்துருவோமே. நாம இத்தனை நாள் ஒதுங்கி இல்ல, வாயிலுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம். இதான் நேரம், இந்த பேட்டை வாயில நேரம்.